சீக் கபாப் சவுத் ஏஷியன் கண்ட்ரீஸில் ரொம்பவே ஃபேமஸ். ஃபேண்டாஸ்டிக்காக இருக்கு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் ஓமை தகவல். இன்னைக்கு நம்மளோட கிச்சன்ல ஒரு சூப்பரான அப்பிடைசர் தான் பண்ண போறோம். என்னன்னா லேம்ப் சீக் கபாப், அதுதான் பண்ணி பார்க்க போறோம். சீக் கபாப்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் மீட்ல பண்ணலாம், அதாவது பீஃப்ல பண்ணலாம் இல்ல சிக்கன்ல பண்ணலாம். பட் இன்னைக்கு நம்ம பண்ண போது லேம்ப்ல பண்ணி பார்க்க போறோம். சோ இன்னைக்கு நம்ம ரெசிபிக்குள்ளார் போறதுக்கு முன்னாடி இந்த சீக் கபாப் பத்தி நம்ம ஒரு சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். என்ன அப்படின்னா, இந்த சீக் கபாப் சவுத் ஏஷியன் கண்ட்ரீஸ்ல ரொம்பவே ஃபேமஸ், அதுவும் குறிப்பா வந்து பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், அதுவும் நம்ம இந்தியாலயும் வந்து ரொம்பவே ஃபேமஸான ஒரு டிஷ். இந்த சீக் கபாபோட ஆரிஜின் எங்க அப்படின்னு பார்த்தோம்னா டர்க்கி நாட்டுலதான் அது ஆரிஜினேட் ஆயிருக்கு. சோ அங்க இருந்து, அதாவது டர்க்கி நாட்டுல இருந்துதான் மத்த எல்லா சவுத் ஏஷியன் கண்ட்ரீஸ்க்குமே ஸ்ப்ரெட் ஆயிருக்கு. டர்க்கி நாட்டுல இதை மெயினா எப்படி கூப்பிடுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஷிஷ் கெபாப் அப்படின்னு தான் சொல்லி ரெஃபர் பண்ணுவாங்க. அதாவது ஷிஷ் அப்படின்னா ஸ்வாட், அதே மாதிரி கெபாப்னா ரோஸ்ட். சோ அதுல இருந்துதான் இந்த பேர் ஆரிஜினேட் ஆகி வந்திருக்கு. சரி வாங்க, இந்த லேம்ப் சீக் கபாப குயிக்கா எப்படி பண்ணிடலாம்னு இன்னைக்கு பாத்திரலாம். சோ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து 1 LB கான நேச்சுரல் கிரவுண்ட் லேம்ப் எடுத்திருக்கேன். இங்க இந்த மாதிரி பேக்கெட்ஸ்ல தான் US கிடைக்கும். இந்த ஷீக் கபாப் பண்றதுக்கு நமக்கு ஒரு பேஸ்ட் தயாரிக்கணும். ஸோ அதுக்கு வந்து நான் வந்து ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி எடுத்திருக்கேன், கொஞ்சம் மின்ட் லீவ்ஸ், கொரியாண்டர், அதுக்கப்புறம் கிரீன் சில்லி, இது எல்லாமே நம்ம போட்டு ஒரு பேஸ்டா பண்ணிக்கலாம். பாருங்க, தண்ணியே விடாம நல்லா நம்மளோட இன்கிரியன்ஸ் எல்லாம் போட்டு கெட்டியா பேஸ்ட் அரைச்சிருக்கேன். இந்த லேம்ப் சீக் கபாப் பண்றதோட சீக்ரெட் ஃபார்முலா எல்லாரும் முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, சுத்தமா மாய்ச்சர் கண்டென்ட்டே இதுல இருக்க கூடாது. ஏன்னா அது இருந்துச்சு அப்படின்னா நீங்க ஸ்கியூவர்ஸ்ல வச்சு அந்த கெபாப் இப்படி பண்ணும் போது உடஞ்சிரும். நம்ம எடுத்து வச்சிருக்க இந்த மின்ஸ்ட் லேம்ப்ல நம்ம கொஞ்சம் கரம் மசாலா போட்டுக்கலாம், மஞ்சள் தூள், இதுக்கு தேவையான உப்பு, கொஞ்சமா சில்லி பவுடர், தனியா தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட், பெப்பர், ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ், இது பார்த்தீங்கன்னா க்ரஷ்ட் அண்ட் கிரவுண்ட் கோரியாண்டர் சீட்ஸ், கடைசியாக நம்ம அரைச்சி வச்சிருக்க இந்த கெட்டியான பேஸ்ட், அப்புறமா கொஞ்சம் மல்லி எள். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம இதை நல்லா கையை வச்சே பிசைஞ்சிக்கலாம். உங்களுக்கு ஒருவேளை இது கெட்டியாக இப்படி வரல அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் கார்ன் ஸ்டார்ச் போட்டுக்கலாம், அதாவது கார்ன்ஃப்ளவர் போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கெட்டியாக வந்துடும். இந்த மாதிரி உங்களுக்கு கெட்டியாக இருக்கணும் கன்சிஸ்டன்சி. இது கொஞ்சம் ஒட்டாமல் வர்றதுக்கு ஒரு 2 tablespoons ஆயில் நம்ம போட்டுக்கலாம். ஸோ தட் பார்த்தீங்கன்னா ஒட்டாமல் வரும். இப்போ இந்த மிக்ஸை ஒரு 1 hour ஊற வச்சுக்கலாம். இந்த கலவையை நல்லா 1 hour இப்போ நம்ம ஊற வச்சு எடுத்தாச்சு. இப்போ கையில் தண்ணியோ எண்ணெயோ தொட்டுட்டு இதை நல்லா உருண்டை பிடிச்சி ஸ்கியூவர்ஸில் வச்சு தம் அப்புறம் 4 fingers இது ரெண்டையும் வச்சு ப்ரெஸ் பண்ணிங்கனாலே அந்த கெபாப்கான ஷேப் வந்துடும். இப்போ இந்த ஸ்கியூவர்ஸ் எடுத்து டிரெக்டாக நீங்கள் ஃபயரில் குக் பண்ணிக்கலாம், அதாவது பார்பிக்யூ கிரில் இருந்துச்சுன்னா அதில் குக் பண்ணிக்கலாம், இல்லை கன்வென்ஷன் அவனில் குக் பண்ணிக்கலாம், இல்லைன்னா சிம்பிளாக தவாவில் கூட குக் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நம்ம இந்த கெபாப்ஸை தவா மெத்தடில் தான் ரோஸ்ட் பண்ணி காமிக்க போகிறோம். இந்த கெபாப்ஸ்லாம் குக் ஆயிட்டு இருக்க டைம்ல இந்த டிஷ்க்கான ஒரு பெர்ஃபெக்ட் சைட் டிஷ்ஷான மின்ட் ரைத்தா எப்படி பண்ணலாம்னு பார்த்துடலாம். இந்த மின்ட் ரைத்தா பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு மிக்சி ஜார்ல ஒரு பச்சை மிளகாய், கொரியாண்டர் லீவ்ஸ், அதுக்கப்புறம் மின்ட் லீவ்ஸ் எல்லாம் போட்டு ஒரு பேஸ்டா அரைச்சிக்கலாம். ஒரு கப்பில் நல்லா கெட்டி தயிர் எடுத்துக்கிட்டு அதில் உப்பு, அதுக்கப்புறம் இப்போ நம்ம அரைச்ச புதினா கொத்தமல்லி பேஸ்ட்டை ரெண்டுத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி பீட் பண்ணோனாலே சூப்பரான சுவையான மின்ட் ரைத்தா ரெடி ஆயிரும். பாருங்க, நம்மளோட கெபாப்ஸ்லாம் கோல்டன் ப்ரௌனாக சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை வெளியில் எடுத்துடலாம்.
அவ்வளோதான், நம்மளோட லேம் ஷீக் கபாப் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இன்னைக்கு இது ஒரு ஃப்ரைட் ரைஸோட நான் சர்வ் பண்ணுறேன். இதுதான் எங்களோட டின்னர். செம்ம சூடாக இருக்கு. இப்போ நம்ம இதை டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். ஃபேண்டாஸ்டிக்காக இருக்கும் இந்த லேம் சீக் கபாபை. இந்த மின்ட் ரைத்தா அதோட டேஸ்ட் பண்ணும்போது அவ்வளோ சூப்பராக ஃப்ளேவர்ஃபுல்லாக டேஸ்ட்டாக இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்கள் எல்லோரையும் இன்னொரு ரெசிபியில் சந்திக்கும் வரை டாட்டா, பை-பை, see you.